டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய தொலைநிலை கல்வி வாயிலாக படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கான தேர்வுகள் எப்படி நடக்கும், அதே போல் எப்போது நடக்கும், அந்த தேர்வுகளுக்கான முறை வந்து விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன, அதனுடைய லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை ஸ்பெஷலாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து கரஸ்பாண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே எதெல்லாம் வேணுமோ அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியிலிருந்தும் எல்லா தேர்வுகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்களுக்காக நான் சில லாஸ்ட் டேட் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கான லாஸ்ட் டேட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல எடுத்தோடனே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னாக்கா 12/9/2020. அதுதான் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதில் நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து சைன் இன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லணும், நீங்கள் அதை வந்து இமீடியட்டாக கட்டிடலாம். தாமத கட்டணம் சொல்லக்கூடிய அந்த ஃபைன் ஃபீஸ் வந்து 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும், அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், லாஸ்ட் டேட் வந்து 12/9/2020. அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகம். அழகப்பா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதில் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, செப்டம்பர் 11 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் யாராவது நீங்கள் படிக்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னாக்கா தேர்வுகளுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 11/9/2020. அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம், அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கான வந்து அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 7 லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குரிய ஃபீஸ் கட்டாதவங்க யாராவதுன்னா அந்த ஃபைன் கட்டணம் 500 ரூபாயோட சேர்த்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்ததாக வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம் கரஸ்பாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர் செமஸ்டர் வந்து நீங்கள் யாராவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி யூஜிலையோ அல்லது பிஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரோ அல்லது எம்சிஓவில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரோ படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கனாக்கா உங்களுக்கான லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா 15/9/2020 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஃபைனல் செமஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த 3rd ஆண்டு படிக்கிறவங்களும் அதே போல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய இருக்கிறவங்க நிச்சயமாக பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10/9/2020. ஸோ அதில் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் டேட் வரதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றியோ மற்ற யூனிவர்சிட்டிஸ் பற்றியோ ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேதிகள் அத்தனையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எப்படி வந்து தேர்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தேர்வுகள் அனைத்துமே வந்து எப்போது நடக்குங்கிறத இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்லிடுறேன். முதல்ல எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் ஏஸ் யூஷுவலாக வழக்கம் போல் நடக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய தேர்வுகள் தான் நடக்கும். மற்ற அத்தனையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டர் செமஸ்டர்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் இயர் யூஜி செகண்ட் இயர் யூஜி அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பிஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் கேன்சல் பண்ணிட்டாங்க. எம்சிஓனுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கட்டிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இன்டர் செமஸ்டர் மார்க் போட்டு கொடுத்துருவாங்க, அது வந்து பாஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டிருக்கீங்களோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் மார்க் கொடுப்பாங்க. எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னாக்கா மினிமம் பாஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு அதிர்ச்சி தகவலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் வாங்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பேரதிர்ச்சி தகவலாக இருக்கலாம். ஆனாலும் இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் கட்டக்கூடிய அத்தனை பேத்துக்கும் ஜஸ்ட் பாஸ் தான் போடக்கூடிய வாய்ப்பு கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா அடுத்த தேர்வு செமஸ்டர் தேர்வு நடக்க போகும்போது நீங்கள் அதுக்கான எக்ஸாமினேஷன் மறுபடியும் ஃபீஸ் கட்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இது ஒரு முறை வந்து எல்லா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனையும் அப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான இந்த விஷயம் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரியர் ஃபீஸு நீங்கள் கட்டினாலும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ தான் மினிமம் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு முறைகளை கடைபிடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா பர்சன்டேஜஸ் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சலுகை கொடுப்பாங்க அப்படிங்கிற கவர்மெண்ட்லேருந்து நிறைய எதிர்பார்த்துட்டு நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமாக சலுகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது கிடைச்சதுன்னா நிச்சயமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இந்த தேர்வு வந்து எப்போது நடக்கும், ஸோ இதுதான் உங்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கும்.
தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஸ் யூஷுவலாக வந்து அவங்களுடைய சென்டர்ஸ் வந்து இருக்கும், எல்எஸ்சி சென்டர்ஸும் வச்சுருப்பாங்க, லேர்னிங் சப்போர்ட்டிங் சென்டர், அதில் போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷனை நேரடியாக தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதணும். அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்டர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபைனல் இயர் மட்டும் நான் சொல்கிறேன், யூஜினாக்கா தேர்ட் இயர், அதே போல் பிஜினாக்கா செகண்ட் இயர். ஸோ இவங்க தான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிஎன்னா உங்களுக்கு தேர்ட் இயராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளார தேர்வுகள் நடத்துவதற்கான பிளான் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அக்டோபர் மாதம் மிடிலுக்கு பிறகு தான் நடக்கும். அதாவது 13ஆம் தேதி என்னுடைய கணிப்புப்படி தேர்ட் மண்டே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் இந்த தேதிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது முன்கூட்டி தகவல் வந்தால் கூட நிச்சயமாக சொல்லுங்கள். வேறு தேதிகள் மாற்றப்பட்ட தேதிகள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இது ஒரு எதிர்பார்ப்பு தான், ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் சொல்கிறேன். கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கவே கண்டிப்பாக அக்டோபரில் தான் எக்ஸாம் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதிலும் சில பல்கலைக்கழகங்கள் வந்து டிசம்பர் மாதம் தேர்வு நடத்துறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த செப்டம்பரில் நடத்துவதை தவிர்த்து விட்டு நேராக வந்து டிசம்பரில் நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரென்த் இல்லாத யூனிவர்சிட்டிஸ் இதுவே வேண்டாம், நாங்கள் வந்து மே மாதம் எழுதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு மாற்றங்கள் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், குறிப்பிட்ட எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து கண்டிப்பாக அக்டோபரில் நடத்திடுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அந்த ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் டிகிரி வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து அவங்க இமீடியட்டாக பண்ணி கொடுத்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஃபீஸ் கட்ட வேண்டியவங்க ஃபீஸ் கட்டிட்டு, ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வரும் அக்டோபர் 13-15 அந்த தேதிக்குள்ளார கண்டிப்பாக துவங்கிடுவாங்க. ஸோ அந்த தேதிகள் வந்து கண்டிப்பாக அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளார அந்த தேர்வுகள் நடத்தி முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை பரிமாறிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.